பேர் வந்து பெல்ஷத்து கிருத்திகா. நான் திருநெல்வேலி வெரண்டா ரேஸில் பேங்கிங் ஜாயின் பண்ணேன். நான் கல்லடை குறிச்சிலிருந்து வரேன். நான் வந்து ஆக்சுவலாக பிஎஸ்சி முடிச்சுட்டு பேங்க் கோச்சிங் போகணுங்கிறதா என்னோடய எய்ம். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கவர்மெண்ட் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பிஎஸ்சி முடிக்கிற நேரத்தில் எனக்கு கொரோனா லாக்டவுன் வந்ததுனால என்னால் சேர முடியல. என்னமோ ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சு, ஆஃப்லைன் எதுவும் இல்லை. ஸோ எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2022 ஆகஸ்ட்டில் நான் வெரண்டா ரேஸில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் இயருக்கு ஹோப் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நிறைய குழப்பத்தோடு தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அங்கே பேசிக் சர்க்கிள் அட்டன் பண்ணும்போது எல்லா எனக்கு அருண் சார், ராஜகோபால் சார், ரவிக்குமார் சார் இவங்களாம் தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஹேண்டில் பண்ணாங்க. பேசிக் சர்க்கிள் அட்டன் பண்ணும்போது ஓகே, நம்மளால் ஓரளவுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் கிடைக்கிற ஒரு என்விரான்மெண்ட் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் தான் கிடச்சிது. நான் தினமும் ஊர்லேருந்து இன்ஸ்டியூட் போயிட்டு வந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆனால் ஆகஸ்ட் 22 2022 நடந்த எக்ஸாம் எல்லாமே எனக்கு ஃபிலிம்ஸ் ஒன்று ரெண்டு கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் போக முடியல. அப்புறம் 2023 இருந்த எல்லா ஃபிலிம்ஸுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஆர்ஆர்பிக்கில் இருக்க தமிழ்நாடு கிராம பேங்க்கும் ஐபிபிஎஸ்ல இருக்க கனரா பேங்க்கும் நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு வெரண்டா ரேஸ். அவங்க கொடுக்குற க்வெஸ்சன்ஸாக இருக்கட்டும், அந்த செட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். நமக்கு நார்மலாக ஆன்லைனில் நம்ம சர்ச் பண்ணால் கூட அந்தளவுக்கு மெட்டீரியல் வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்காது. எனக்கு கொடுக்குற க்வெஸ்சன் செட்ஸ், அந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளாக இருக்கட்டும், அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஏன்னா நமக்கு குவான்ஸும் ரீசன்ஸும் கிளியர் ஆகிட்டால் கூட கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் லாக் ஆகும். அதுக்கு லெஜண்ட் மேகசின்ஸும் மற்றபடி வெப்சைட்லேயும் நம்ம தினமும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். எல்லா சப்ஜெக்டையும் நம்ம இன்டெப்த்தாக படிக்கணும். இப்போது நம்ம ரொம்ப மேல் டாப்பில் நம்ம படிச்சுட்டு போனோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதில் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகிறது பெட்டர். அந்த டாப்பிக்கில் உள்ள கான்செப்ட் எல்லாமே ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போகிறது என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக நான் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ரெண்டுமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஸோ எவ்வளோ இவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ அந்தளவுக்கு எனக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் டு வெரண்டா ரேஸ். தேங்க்யூ.